ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒன் ப்ளஸ்லேருந்து ஒன் ப்ளஸ் 8 ப்ரோவை லான்ச் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளே அவங்களோட 8T 8T ப்ரோக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் 7T லேருந்து 8 ஏதாவது பெருசாக அப்கிரேட் இருந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன அப்கிரேட்ஸோடு தான் கொண்டு வந்தாங்க. 5G கொண்டு வந்தாங்க. இதை தாண்டி ரொம்ப பெரிய அப்கிரேட்ஸ் இல்லை. 8T அந்த மாதிரி தான் கொண்டு வர போகிறாங்களா? இங்கே 8T க்கும் இடையில என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது? 7T லேருந்து 8 ப்ரைஸை ரொம்பவே அதிகப்படுத்தியிருந்தாங்க. இந்த டைமும் ப்ரைஸ் அதிகப்படுத்த வாய்ப்பு இருக்கா? என்னென்ன மாதிரி ஸ்பெக்ஸோட வரப்போகுது போல எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இப்போ ஒன் ப்ளஸோட ஒன் ப்ளஸ் 8T இந்த மொபைலுக்கான ஃபுல் ஸ்பெக்ஸும் வெளியே வந்திருக்கு. ஆமாம், இந்த ஸ்பெக்ஸ் டீடைல்ஸ், அது போக லான்ச் ஆக எப்போ லான்ச் ஆகலாம், என்ன ப்ரைஸில் வர வாய்ப்பு இருக்குது போல எல்லா டீடைல்ஸையும் பார்க்கலாம். எப்போவுமே ஒன் ப்ளஸ் அவங்களோட 8T சீரிஸ் இடையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்கிரேட் கொடுப்பாங்க வெளியே அவுட்லுக்கில். அப்படி இல்லை அப்படின்னா இன்டர்னலாக அப்கிரேட் பண்ணுவாங்க. இதை தாண்டி பெருசாக எந்த வேலையும் பண்ண மாட்டாங்க. இந்த டைமும் அப்படி தான் பண்ணுறாங்க. ஒரு சில அப்கிரேடோட கொண்டு வராங்க. இங்கே 8T இந்த மொபைலுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே லுக்கில் எந்த வித சேஞ்சஸும் இருக்க போகிறதில்லை. சேம் டிசைனில் தான் வர வாய்ப்பு இருக்குது. பெருசாக எந்த வித மாற்றங்களும் இருக்க போகிறதில்லை. ஆனால் இன்டர்னல்ஸ் அப்படின்னா ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது. நீங்கள் டிஸ்பிளேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது சேமான பஞ்ச் ஹோல் நாச்சோட 6.55 இன்ச்சஸ்க்கான ஆமோலெட் டிஸ்பிளே இருக்க போகுது. ஆனால் இங்கே ரிஃப்ரெஷ் ரேட்டை அதிகப்படுத்துகிறாங்க. ஆமாம், 8K 90Hz கொடுத்துருந்தாங்க. இங்கே 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொண்டு வர போகிறாங்க. இங்கே இந்த மொபைலோட பேக்கை பற்றி பேச தேவையே இல்லை. எப்படியும் கிளாஸ் பேக் வித் கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷனோட கொண்டு வந்துருவாங்க. பில்டு கண்டிப்பாக சாலிடாக சூப்பராக இருக்கும். அடுத்து கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது போன டைம் 3 கேமராஸ் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த டைம் 4 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு என்னமோ போன டைம் மாதிரி 3 கேமராஸ் கொடுத்துருந்தா கூட ஓகே அப்படின்னு தான் தோணுது. ஆனால் இங்கே மெயின் கேமராவை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. போன டைம் 48MP கேமரா கொடுத்துருந்தாங்க. இந்த டைமும் 48MP தான். ஆனால் Sony IMX 689 அப்படின்ற சென்சார் யூஸ் பண்ண போகிறாங்க. செகண்டரிக்கு சேமான 16MP ஒய்ட் ஆங்கிள், 5MP மேக்ரோ சென்சார் கொடுக்குறாங்க. அது போக 2MP டெப்த் சென்சாரும் கொடுக்குறாங்க. இங்கே இந்த டெப்த்துக்கு பதிலாக அவங்க டெலஃபோட்டோ கேமரா ஏதாவது கொடுத்துருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஆனால் டெலஃபோட்டோ கேமராவை ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைலாக இருந்தாலும் இவங்க ரிமூவ் பண்ணியிருக்கிறது கண்டிப்பாக இந்த மொபைலில் எனக்கு ஒரு மைனஸ் மாதிரி தான் தெரியுது. அடுத்து இந்த மொபைலோட ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்ச் கோல் நாச்சில் 16MP ஃப்ரண்ட் கேமரா இருக்கிறத பார்க்க முடியுது. கேமராஸ் நல்லா தான் இருக்குது. ஆனால் இங்கே டெலஃபோட்டோ லென்ஸ் இல்லாதது கண்டிப்பாக ஒரு குறையாக தான் எனக்கு தோணுது. அடுத்து பேட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமும் 4300mAh பேட்டரி கொடுக்குறாங்க. ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங்கை அதிகப்படுத்த போகிறாங்க. இவ்வளோ நாளாக 30T அந்த 30W ஃபாஸ்ட் சார்ஜிங்லேயே ஓட்டிகிட்டு இருந்தவங்க இப்போ 65W முன்னேற போகிறாங்க. ஆமாம், ரியல்மியோட Realme 7 Pro 65W கொண்டு வந்துட்டாங்க. இவங்க கொண்டு வர மாட்டாங்களா? 65W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட அந்த மொபைல் வரப்போகுது. அடுத்து ப்ராசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ராசரில் சேஞ்ச் இருக்கு. இங்கே ஸ்னாப்ட்ராகனோட 865+ ப்ராசரோட வரப்போகுது. இங்கே ஓவராலாக பார்க்கும்போது பழைய மொபைல்லேருந்து இந்த மொபைல் இன்டர்னல்ஸில் நிறையவே சேஞ்சஸ் இருக்கு. அது கூடவே இங்கே 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் கொடுப்பாங்க. UFS 3.1 ஸ்டோரேஜ் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் பார்க்க முடியுது. அடுத்து ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன டைம் மாதிரியே இந்த டைமும் ஒரு 42 அல்லது அதிகபட்சமாக 43000 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தான் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இங்கே 43000 அப்படின்னு லான்ச் பண்ணாலுமே போன டைமை கம்பேர் பண்ணும்போது 8T விட 8T கொஞ்சம் அப்கிரேட்ஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேல அப்கிரேட் இருக்கு, ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்கிரேட் இருக்கு, மெயினாக ப்ராசர், அது போக கேமரா, இதுவரைக்கும் எல்லா விஷயங்களையும் அப்கிரேட் பண்ணி இந்த மொபைலை லான்ச் பண்ணுறாங்க. இங்கே 8T ப்ரோ பற்றின தெளிவான டீட்டெயில்ஸ் கிடைக்கல. கிடைச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஒருவேளை 8 வாங்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா அதிகபட்சமாக அடுத்த மாதம் இந்த மொபைலோட லான்ச்சோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு கிடச்சிரும். நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். முடியும் அப்படின்னா இன்னும் 1 மாதம் மட்டும் இந்த மொபைலுக்காக வெயிட் பண்ணுங்கள். இந்த மொபைலோட லான்ச்சுக்கு அப்புறம் ஒன் ப்ளஸோட 8 ப்ரைஸும் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட ப்ரைஸை கம்மி பண்ணவும் அதை விட பெட்டரான ஒரு மொபைல் கிடைக்கிறதுக்காகவும் நீங்கள் வெயிட் பண்ணுறதில் தப்பு இல்லை. முடிஞ்சால் வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. எனக்கு தெரிஞ்சு வெளியே வந்த ஒன் ப்ளஸோட 1+8T இந்த மொபைலை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா என்ன பிடிக்கல ஏன் பிடிக்கல கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான வேற ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன்.